படிச்சா மட்டும்தான் இந்த உலகம் மாறும், இல்லனா மாறவே மாறாது. அது பெண்கள் படிச்சே ஆகணும். காரணம், உங்களை சுற்றி இருக்கிற உலகம் மிக மிக கொடூரமான உலகம். இந்த உலகத்திலிருந்து நீங்க தப்பிக்கணும், இந்த உலகத்திலிருந்து நீங்க மீண்டு வரணும், இந்த உலகத்துல நீங்க வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், சத்தமா என்ன பண்ணணும், படிக்கணும், வெறித்தனமா படிக்கணும், பெரிய லட்சிய கனவுகளோட படிக்கணும். எந்த கிராமத்து வீடுகளில் வசித்தோமோ அந்த கிராமத்து வீடை பங்களாவா மாத்திர வரைக்கும் படிக்கணும். எந்த கிராமத்து தெருக்களில் சாலைகள் இல்லையோ அந்த சாலைகளை பற்றி ஊர் உலகம் எங்கும் இருக்கிற மக்கள் பேசுகிற வண்ணம் படிக்கணும். எந்த தெருவுல எந்த கிராமத்துல எந்த ஊர்ல நாம இருக்கோமோ, நிறைய பேர் எந்த ஊர்னு கேட்டா தர்மபுரின்னு சொல்லுவீங்க, தர்மபுரியா ஊருன்னு கேட்டா இல்லைங்க பக்கத்துலமீங்க, அதுவும் ஊருன்னு கேட்டா இல்லைங்க அதுக்கு பக்கத்துலயுமீங்க. உங்கள் நீங்கள் பிறந்த கிராமத்தினுடைய பெயரை சொல்ல கூட உங்களுக்கு வெக்கமா இருக்கும். காரணம் என்ன, யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாத நம் கிராமத்தினுடைய பெயரை படித்து படித்து இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தோழிகளே, படித்து விட்டு இந்த உலகத்திடம் பேசுங்கள், உலகம் உங்கள் காலடியில் மண்டியிட்டு கிடக்கும். இது வரலாறு. சொல்ல வந்த நான், முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கீங்கல்ல, நீங்க உங்க எல்லாருக்குமே ஒரு வசதி இருக்கும். நிறைய வீட்டுல அப்பா குடிக்கலாம், நிறைய வீட்டுல அம்மா வந்து சரியான வேலைக்கு போகாம இருக்கலாம், குடும்பத்தினுடைய பொருளாதாரம் மிக மிக கடுமையா பாதிக்கப்படலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல ஃபீஸ் வாங்கிக்கிறோம்ல சார். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சார் உங்க எல்லாருக்குமே. நிறைய கல்லூரியில மொத்தமா பீஸை கட்டுங்க, மொத்தமா பீஸை கட்டுங்க. அவங்க குடும்ப சூழல் அப்படி இருக்காது, குடும்ப சூழல் அப்படி இருக்கவே இருக்காது. நானும் சாமுவேல் சாரும் வந்து பேசிட்டு வரப்ப சொல்லிட்டு இருந்தாரு, சார் இந்த ஃபிளெக்சிபிலிட்டிலாம் நம்ம பண்ணி தருவோம்னாரு. எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க நிறைய பேர் நினைக்கிறது தவறு என்னன்னா, என் குடும்பம் வந்து நல்லா இருந்ததுன்னா நான் இன்னும் சூப்பரா இருந்திருப்பேன், என் குடும்பம் வந்து வசதியா இருந்ததுன்னா இன்னும் நான் ஜெயிச்சிருப்பேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், சங்கீதாங்கிற ஒரு பொண்ணு ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிற அத்தனை மீடியாலே வந்துச்சு, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மீடியாலையும், தமிழ்ல, இங்கிலீஷ்ல, கேரளால, வந்து கர்நாடகால, ஆந்திரால, அந்த பொண்ணை பற்றி பேசாத வந்து மீடியாவே கிடையாது. யார் அந்த பெண்ணு? சிம்பிள், சங்கீதாங்கிற பெண் யார் அப்படின்னா, சென்னையில சாலை ஓரமாக குடும்பத்துடன் வாழ்கிற ஒரு சிறுமி. என்னடா ரோட்ல படுத்து தூங்குற ஒரு பொண்ணை பத்தி எப்படி நேஷனல் மீடியா அத்தனையும் கவர் பண்ணுச்சு? ஒரே ஒரு வேலை பண்ணா, சங்கீதாக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், உடல்நிலை பாதிக்கப்பட்டுட்டாங்க, குடும்பத்தை காப்பாத்த யாரும் இல்ல, எந்தெந்த ரோடு ஓரமா ஃப்ரீயா இருக்கோ அங்கெல்லாம் படுத்து தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் வேலைக்கு போயிருவா அந்த பொண்ணு. கருணாலயான்னு ஒரு அமைப்பு வருது, அம்மா நீ படிக்கிறியாமா, நான் படிக்க ஆசை மேடம், ஆனா அம்மாவை யார் பாத்துக்கிறது, உடம்பு சரியில்லை, என் குடும்பத்தை யார் பாத்துக்கிறது, நாங்களே ரோட்ல படுத்து கிடக்கோம், நான் எப்படி மேடம் படிக்கிறது, நாங்க படிக்க வைக்கிறோம், வரையாப்பா, வரேன் மேடம். அந்த பொண்ணு போறா, அங்க ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கு. அந்த பொண்ணு கேட்கறா, ஏன் கேர்ள்ஸ்க்குன்னு ஒரு ஃபுட்பால் டீம் கிரியேட் பண்ணக்கூடாது? ஓகேமான்னு சொல்றாங்க. கேர்ள்ஸ்க்குன்னு ஒரு ஃபுட்பால் டீம் கிரியேட் பண்றாங்க. சின்ன சின்னதா, சின்ன ஜோனல் லெவல்ல, பக்கத்துல பக்கத்துல விளையாண்டு விளையாண்டு மாவட்ட அளவில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, மாநில அளவிலான போட்டியில ஜெயிக்கிறாங்க. அந்த சங்கீதாங்கிற பெண்ணு ஃபுட்பால் டீம்ல பெரிய லெவல்ல வரா. இப்ப அண்மையில ரஷ்யால மாஸ்கோல நடந்த, போன மாசம் ஜூன் மாசம் நடந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ்க்கான வேர்ல்ட் கப், ஃபுட்பாலுக்கு எதிரான வேர்ல்ட் கப் நடக்குது. ஸ்ட்ரீட் சில்ட்ரனுக்கான ஃபுட்பால் வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்குது. அதுக்கு டீம் இந்தியாவோட கேப்டன் யார் தெரியுமா? சென்னையில் தெருவோரம் படுத்து உறங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற சங்கீதா என்கிற அந்த அன்பு சகோதரி. மாஸ்கோல நடக்குது, மெக்சிகோக்கு எதிராக விளையாடுறாங்க, டீம் இந்தியா ஜெயிக்குது. டீம் இந்தியா ஜெயிச்சுட்டு ரஷ்யால இருந்து ஃபிளைட் ஏற போகுது. அப்ப நியூஸ் சேனல்லாம் வந்து கேட்கறாங்க, நீங்க எல்லாம் தெருவோரத்தில் வாழ்கிற சிறுமிகள், ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ், உங்களுக்காகவே ஒரு வேர்ல்ட் கப் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதுல இந்தியா சார்பா பார்ட்டிசிபேட் பண்ண வந்து மெக்சிகோ ஜெயிச்சு நீங்க மறுபடியும் தாய்நாட்டுக்கு சந்தோஷமா திரும்பி போறீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. சங்கீதாங்கிற அந்த பொண்ணு சொல்லுது, இந்த உலகத்துல பொண்ணா பிறக்கிறதே கஷ்டம், பொண்ணா பிறந்தா இன்னும் கஷ்டம், அதுவும் தெருவோரத்துல வாழ்றோம்னா எங்களுடைய சிரமத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாது, அவ்வளவு தொந்தரவுகள். இவ்வளவு தொந்தரவுகளுக்கு மத்தியிலையும் நாங்கள் ஒரு ஆளாக வந்து இன்னைக்கு ரஷ்யாவில் வந்து ஸ்ட்ரீட் சில்ட்ரன் வேர்ல்ட் கப்புக்கு டீம் இண்டியாவோட கேப்டனாக நான் வந்திருக்கேன். நான் வெறும் உலக கால்பந்து போட்டியில், தெருவோர குழந்தைகளுக்கான உலக கால்பந்து போட்டியினுடைய அணி தலைவியாக மட்டும் வரலை, தெருவோரம் இருக்கிற பெண்களை பற்றி இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன். விரைவில் அவர்கள் நிலை மாறும்னு ஒரு குட்டி பொண்ணு சொல்கிறான். சங்கீதா அளவுக்கு நம்ம நிலைமை மோசமா இருக்கு, தெருவிலையா நம்ம குடும்பம் இருக்கு, நம்ம அம்மா அப்பா அவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க, இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு இருக்கு,
நம்ம फ्रेंड्स கூட படிக்கிற फ्रेंड्स அளவுக்கு வசதியா இல்லனாலும் இருக்கிறதுக்கு டீசன்ட்டா ஒரு வீடு இருக்கு படிக்கிறதுக்கு ஒரு அருமையான கல்லூரி இருக்கு சொல்லி தரதுக்கு அற்புதமான ஆசிரியர்கள் இருக்காங்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு ஜெயிக்கலன்னு வெச்சீங்களே அது நம்மளுடைய தவறு அது நம்மளுடைய தவறு சகோதரிகளே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க பக்கத்துல இருந்து 1000 கஷ்டத்தை பார்த்திருப்பீங்க அம்மா அப்பா கஷ்டத்தை ஒரு தாய் தான் கஷ்டப்படுறதை சொல்லி சொல்லி காமிப்பாங்க நீங்க ஏதா ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணிட்டா கூட 10 மாசம் சுமந்து பேத்தேன் இப்படி பண்ணிப்டியே 10 மாசம் சுமந்து பேத்தேன் இப்படி பண்ணிப்டியேன்னு ஒரு தந்தை தன்னுடைய கஷ்டத்தை தன் குழந்தைகளிடம் சொன்னதாய் வரலாறு கிடையாது அதனால தான் அவருக்கு பெயர் தந்தை உங்க அப்பா மூட்டை தூக்கலாம் உங்க அப்பா ஒரு சாதாரண டீ கடையில வேலை செய்யலாம் உங்க அப்பா வேலை பழு தாங்காமல் குடித்து விட்டு கூட தெருவில் கிடக்கலாம் அவர்தான் உங்கள் தந்தை என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் தந்தையோட நிலைமை மாறணும் உங்க தாயோட நிலைமை மாறணும் உங்க குடும்பத்தோட நிலைமை மாறணும்னா நீங்க படிக்கணும் படிச்சு முடிச்சிட்டு வெளியில வந்து நீங்க நல்ல வேலைக்கு கம்பீரமா வரணும் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இந்தியாருடைய இளைஞர் சக்தி என்பது மிக மிக பெரியது அந்த மிக மிக பெரிய சக்தியை ஆக்கப்பூர்வமான வழியில கொடுக்கணும் நீங்க எந்த துறை வேணா எடுத்து படிங்க அதுல பெரிய ஆளா வாங்க உங்களோட பேஷனா இருங்க உங்க பேஷனேட்டா இருங்க உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்களுக்கு நிச்சயம் உண்டு அதற்கான வயது இது கிடையாது படிக்கிற வயது இந்த வயது படிங்க படிச்சா மட்டும்தான் உலகம் மாறும் படிச்சா மட்டும்தான் உலகத்தை திருத்த முடியும் 10000 நாட்கள் சிறையில் இருந்துட்டு வெளியில வந்த நெல்சன் மண்டேலாவை பார்த்து பத்திரிக்கையாளர்கள் கேட்டார்கள் 10000 நாட்கள் நெல்சன் மண்டேலா அவர்களை சிறையில் இருந்தீர்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் நெல்சன் மண்டேலா சொன்னாரு நிறைய படிக்க கற்றுக்கொண்டேன் 35 வருஷம் ஒரு நாள் லைப்ரரி போய் ஒரு 5 ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு உங்களோட லெக்சரர்ஸ் உங்ககிட்ட சொன்னா லைப்ரரிக்குள்ள போறது புக்ஸ் எடுக்கிறது படிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் 35 வருஷத்தினுடைய வாழ்நாளை நூலகத்திலேயே கழித்தான் கார்ல் மார்க்ஸ் அதனாலதான் மூலதனம் என்கிற ஒரு நூலை எழுதி உலகத்தினுடைய தொழிலாளர்களுடைய பார்வையை உலகத்தினுடைய கவனத்திற்கு திசை திருப்பினான் படிச்சா மட்டும்தான் இந்த உலகம் மாறும் இல்லைன்னா மாறவே மாறாது பெண்கள் படிச்சே ஆகணும் காரணம் உங்களை சுற்றி இருக்கிற உலகம் மிக மிக கொடூரமான உலகம் இந்த உலகத்திலிருந்து நீங்க தப்பிக்கணும் இந்த உலகத்திலிருந்து நீங்க மீண்டு வரணும் இந்த உலகத்தில் நீங்க வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் சத்தமா என்ன பண்ணணும் படிக்கணும் வெறித்தனமா படிக்கணும் பெரிய லட்சிய கனவுகளோட படிக்கணும் எந்த கிராமத்து வீடுகளில் வசித்தோமோ அந்த கிராமத்து வீடை பங்களாவா மாத்திர வரைக்கும் படிக்கணும் எந்த கிராமத்து தெருக்களில் சாலைகள் இல்லையோ அந்த சாலைகளை பற்றி ஊர் உலகம் எங்கும் இருக்கிற மக்கள் பேசுகிற வண்ணம் படிக்கணும் எந்த தெருவுல எந்த கிராமத்துல எந்த ஊர்ல நாம இருக்கோமோ நிறைய பேர் எந்த ஊர்னு கேட்டா தர்மபுரின்னு சொல்லுவீங்க தர்மபுரியா ஊர்னு கேட்டா இல்லைங்க பக்கத்துலமீங்க அதுவும் ஊர்னு கேட்டா இல்லைங்க அதுக்கு பக்கத்துலயுமீங்க உங்கள் நீங்கள் பிறந்த கிராமத்தினுடைய பெயரை சொல்ல கூட உங்களுக்கு வெக்கமா இருக்கும் காரணம் என்ன யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாத நம் கிராமத்தினுடைய பெயரை படித்து படித்து இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் தோழிகளே படித்து விட்டு இந்த உலகத்திடம் பேசுங்கள் உலகம் உங்கள் காலடியில் மண்டியிட்டு கிடக்கும் இது வரலாறு என்ன இருக்கோ அதை வச்சு சாதிங்க இதோ ஒரே ஒரு தீக்குச்சி தான் அதை வச்சு தீபமும் ஏற்றலாம் காட்டையும் கொளுத்தலாம் தீக்குச்சி என்பது ஒரே தொழிலை செய்கிற ஒன்று அதை பயன்படுத்துகிற கைகளை பொறுத்தது மாறும் அந்த மாதிரிதான் உங்க கையில் இருக்கிற படிப்பு என்ன வேணா பண்ணலாம் என்ன மேஜிக் வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் உங்க வாழ்க்கையில இப்ப உலக தடகள போட்டியில இந்தியாவுக்கு முதல் முறையா ஒரு ஓட்டப்பந்தயத்துல கோல்டு மெடல் கிடைச்சதுன்னா அது ஹிமா தாஸ் என்கிற ஒரு பெண்மணி சாதிச்சா அசாம் மாநிலத்துல ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல விவசாய கூலிக்கான குடும்பம் அந்த குடும்பம் நெல் அறுத்து விட்டு மீதி இருக்கிற அந்த விவசாய நிலத்துல கூட இருக்கிற கிராமத்து பசங்களோட ஃபுட்பால் விளையாடும் அந்த பொண்ணு இந்த பொண்ணு வேகமா ஓடுதேன்னு பார்த்து உள்ளூர்ல இருக்கிற ஒரு ஆசிரியர் கூப்பிட்டு அம்மா நீ 100 மீட்டர் 200 மீட்டர்ல ஓடுறியான்னு கேட்டதுக்கு ஓடுறேன் சாரனுச்சு ஓட ஆரம்பிச்சது அந்த பொண்ணு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஓடிச்சு அந்த அசாம் மாநிலத்தினுடைய தடகள போட்டியினுடைய ஹெட் சீஃப் தலைமை ஆளு நிப்பான் தாசன் ஒருத்தர் அவர் பாக்குறாரு என்னடா காலில் ஒரு சரியான ஷூ கூட இல்ல இவ்வளவு மட்டமான ரோட்ல விற்கிற ஷூவை போட்டிருக்கான் அந்த பொண்ணு லேஸ் கூட கரெக்டா கட்டல ஷூ லேஸ் கூட கரெக்டா கட்டல ஒல்லியான கருத்த தேகம் மின்னல் வேகத்துல பாஞ்சு போறால யாரு பாய்வன் கேக்குறாரு அந்த பொண்ணு பேர் ஹிமா தாஸ் சார் இங்க டிங் அப்படின்னு ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணு சூப்பரா ஓடுவா சார் உள்ளூர் ஆசிரியர் ஒருத்தர் இடம் கண்டுபிடிச்சு 100 மீட்டர் 200 மீட்டர்ல பயிற்சி கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க உடனே நிப்பான் தாஸ்க்கு ஒரு ஆசை
அங்கிருந்து கவுகாத்தி கடைச்சிட்டு போய் இவர 400 மீட்டர்ல ப்ராப்பரா ட்ரெய்னிங் கொடுக்கணும், இவளை உலகம் முழுக்க நம்ம வந்து பிரபலப்படுத்தணும், இந்தியாவினுடைய மாபெரும் சொத்துன்னு அந்த கண்களுக்கு தெரியுது, அந்த பயிற்சியாளருடைய கண்களுக்கு ஹிமாதாஸ் தெரியுது. ஹிமாதாஸோட அப்பாட்ட போறாரு, உங்க பொண்ணை இந்த கிராமத்துல இருந்து கூட்டிட்டு போறேன், கவுகாத்திக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னோட அமிச்சு வைக்கிறீங்களா, உங்க பொண்ணு வாழ்க்கையில சூப்பரா இருப்பா அப்படிங்கிறாரு. நீ யோசிச்சு பாருங்க, உங்க பொண்ணை நான் கூட்டு போறேன்னு சொன்னோன்னே அவங்க அப்பா சொல்றாரு, நான் சில கண்டிஷன் சொல்றேங்கிறாரு. என்ன கண்டிஷன் கேக்குறாங்க. நிப்பான்தாஸ் அவருக்கு பயம், பணம் கேட்பாரோ இல்ல பொருள் உதவி கேட்பாரோ இல்ல ஏதாவது ஸ்காலர்ஷிப் கேட்டுருவாரோ, என்ன மாதிரி இது ஆஃபர் நம்மகிட்ட கேட்க போறாருன்னு தெரியலையேன்னு ஒரு தயக்கத்தோட சொல்லுங்கிறார். ஹிமாதாஸினுடைய தந்தை சொல்லுகிறார், மூன்று வேளையும் என் பெண்ணுக்கு உணவு கொடுப்பதாக இருந்தால் அவளை இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்து செல்லுங்க. அதை கேட்டு உடஞ்சு வீட்டிலேயே உட்காந்துடுறார் நிப்பான்தாஸ். சார் மூணு வேளை இது வரைக்கும் உங்க பொண்ணு சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்டதில்லை சார். மூன்று வேளையும் முழுமையான உணவு என்பது என் மகள் வாழ்நாளில் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு தந்தையாக எனக்கு ஆசை, மூணே மூணு வேளை சோறு மட்டும் போடுங்க என் பொண்ணுக்கு, அவளை என்ன வேலை வேணா வாங்குங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு காலத்தொட்டு கும்பிடுறாரு. நிப்பான்தாஸ் அழுதபடி மறுபடியும் அவருடைய கால்களை தொட்டு கும்பிட்டு உங்க பொண்ணு எப்படி வருவான்ட்டு கூட்டிட்டு போறாரு. உலக தடகள போட்டி நடக்குது பின்லாந்துல, முதல் 400 மீட்டர் தடகள ஓட்டப்பந்தய போட்டியில முதல் 320 மீட்டர் ஹிமாதாஸ் பின்பங்கி இருக்கிறாள். எல்லாருக்கும் ஒரு வருத்தம், இந்தியா முழுக்க கவலை தோய்ந்த பார்வை. கடைசி 80 மீட்டரில் உலகத்தில் ஓடியிருந்த அத்துணை பெண்மணிகளையும் தாண்டி இந்திய பெண்மணி முதலாவதாக வந்து இந்தியாவிற்கான தங்கத்தை முதலில் பெற்றுத்தந்த வரலாற்றை படைத்தார். கோல்டு மெடல் போடுறாங்க தடகள போட்டியில், ஸ்போர்ட்ஸ் கேம்ல ஒரு வழக்கம் உண்டு, எந்த பெண்மணி தங்கப்பதக்கத்திற்கு சொந்த காரியம் நாட்டினுடைய தேசிய கீதம் ஒழிப்பது என்பது மரபு. ஹிமாதாஸுக்கு தங்கப்பதக்கம் அணிவித்தவுடன் இந்திய நாட்டினுடைய தேசிய கீதம் ஒழிக்கிறது. நின்று கொண்டிருந்த ஹிமாதாஸ் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிகிறது. கீழே இறங்கி வந்த ஹிமாதாசிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இந்திய தேசிய கீதம் ஒழிக்கிற பொழுது ஏன் சகோதரி அப்படி அழுதாய்? ஹிமாதாஸ் சொல்லுகிறாள், இந்த நாடு எனக்கு போட்ட பிச்சை, இந்த கௌரவம், இந்த நாட்டிற்கான ஒலிம்பிக் சாதனையை செய்வதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன், விரைவில் ஒலிம்பிக் தங்க மெடலில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி, அந்த ஏழை பெண்மணி, அந்த விவசாய கூலி தம்பதிகளின் பெண்மணி நடந்து போய்கொண்டே இருக்கிறார். வாழ்க்கை இவ்வளவுதான் சகோதரிகளே, நீங்கள் எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாக நிச்சயம் மாறுவீர்கள். எந்த குடும்பத்திலிருந்து நாம் வந்தோமோ அந்த குடும்பம்தான் நம்முடைய அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்க கூட படிக்கிறவங்களுடைய அம்மா அப்பா 1000 மடங்கு வசதியா இருக்கலாம், கவலையே கிடையாது, 1000 நாளும் நம்ம அம்மா அப்பா தான் நம்ம அம்மா அப்பா. பேங்க்ல வந்து 2 லட்சம் ரூபா வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு 3000 ரூபா ட்ரெஸ் எடுத்து தரவங்க ஒரு பெரிய தாய் தந்தையரே கிடையாது. கையில 1 ரூபா கூட இல்லாம சொந்தக்காரன் காலில் விழுந்து வேலை செய்யற இடத்துல காலில் விழுந்தும், தீபாவளி வருது, கிறிஸ்மஸ் வருது, ரம்ஜான் வருது, என் பிள்ளைக்கு ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு காசு கொடுங்கன்னு தன் தன்மானத்தை அடகு வைத்து விட்டு ஒரு தந்தை காலில் விழுந்து வணங்கி காசை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறார்ல, அதுதான் உங்களுக்கு கிடைத்த ஆஸ்கர் விருது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் வீட்டுல அப்பாவை பார்த்தா பயமா இருக்குல்ல, அப்பானாவே எரிச்சல் ஆகுறீங்க, அப்பா பார்த்தா பயமா இருக்கு, அப்பா திட்டுறாரு, ஆனா மறந்துடாதீங்க, 1000 யானைகள் தராத ஒரு தைரியத்தை ஒரு அப்பா தருவார். 1000 பேர் தராத தைரியத்தை ஒரு அப்பா தருவார். அப்பா என்பவர் ஒரு சகாப்தம், அம்மா என்பவர் ஒரு வரலாறு, இவர்கள் இருவரும் இணைந்துதான் கைப்பிடித்துதான் நாம் மேலே எழுந்து நிற்க முடியும். இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு தெம்பா சொல்லுங்க, அம்மா இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு போனம்மா, ஈரோடு மகேஷ் சார் இன்னைக்கு வந்து கெஸ்டா வந்திருந்தாங்க, சிறப்பு இருந்தா அண்ணன் வந்திருந்தாங்க, நிறைய விஷயங்கள் பேசினாங்கம்மா, அம்மா அப்பாவை பத்தி அவ்வளோ பெருமையா சொன்னாங்கம்மா, இவ்வளவு நாள் நான் உங்களை தப்பா நினைச்சிட்டம்மா, மரியாதை தரலம்மா, வீட்டுக்கு போய் நீங்க யார் யார்ட்டையோ சாரி கேட்கறீங்கல்ல, வீட்டுக்கு போய் இது நாள் வரைக்கும் நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டம்மா சாரிம்மா, இது நாள் வரைக்கும் உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன்பா சாரிப்பான்னு சொல்லுங்க, அந்த 2 வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மேஜிக்கை உண்டாக்கும், மறந்துடாதீங்க.